இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பார்க்க சிக்கன் மாதிரி இருக்காங்க, ஆனா இது ஒரு வேற மாதிரி. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணி பத்தலாட்டி கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற திருக்கை மீனை சேர்த்துக்கலாம். இது பார்க்க சிக்கன் மாதிரிங்க, ஆனால் மீன் தான். பொறிச்சு சாப்பிட்டா சிக்கன் மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக போடாதீங்க, உன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம். மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக போடுங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்போ இந்த மீன் தான் வேணும்னு கேட்பாங்க குழந்தைங்க. இப்போ எடுத்தாச்சு, சூப்பரான மீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.